டிஜிட்டல் ஊடகத்தில் சாதிக்க விரும்புபவரா நீங்கள்? ஊடகம் சார்ந்த கல்லூரி படிப்பில் இறுதி ஆண்டு அல்லது கடந்த 2 ஆண்டுகளில் ஊடகம் சார்ந்த டிகிரி முடித்தவரா நீங்கள்? உங்களுக்காக ஆதன் மீடியா இன்டர்ன்ஷிப் வாய்ப்பினை வழங்குகிறது. கேமராமேன், எடிட்டர், கண்டென்ட் ரைட்டர், ப்ரோக்ராம் ப்ரொடியூசர், வீடியோ ஜாக்கி போன்ற துறைகளில் நிபுணத்துவம் மற்றும் நேரடி அனுபவங்களை பெற ss@aadhan.in என்ற மின்னஞ்சலுக்கு உங்கள் தகவல்களை அனுப்பவும். எடப்பாடி பழனிசாமி அவரோட ஜாதகப்படி இப்போ வந்து என்ன நிலைமை இருக்கு? எவ்ரி 18 இயர்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் நடக்கும், அது ஒரு ட்ரெண்ட்னே சொல்லலாம். சோ இப்போ இவருடைய ஜாதகத்தின் பிரகாரம் ஒண்ணுன்னா எடுத்து கணிக்கலாம். EPS அவர்களோட தலைமையா இல்ல OPS அவர்களோட தலைமையா யார் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு? EPS அவர்களோட ஜாதகத்துல ரகசியமாக நடக்கக்கூடிய வேலைகள்னு சொல்லலாம். அவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சேலமா இருந்தாலும் இந்த காலகட்டங்கள்ல செவ்வாயுடைய அந்தர சூக்ஷமங்கள் நடக்கும் பொழுது டக்குன்னு அவர் அப்படியே லிஃப்ட் பண்ணி ஒரு சீஃப் மினிஸ்டர் லெவலுக்கு உட்காரக்கூடிய ஒரு தன்மை இந்த ஜாதகத்துக்கு இயல்பாகவே உண்டு. இது நடக்கும் என்று அவருக்கும் தெரிஞ்சிருக்கும். 2.5 மாசத்துல அவர் லைஃப்ல மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட், அரசியல் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குவது ஸ்ரீ விக்னேஷ் பை ஸ்ரீனிவாசன். இதுவரைக்கும் நம்ம பல தலைவர்களோட ஜாதகங்களை பார்த்திருக்கோம். இன்னைக்கு முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி அவரோட ஜாதகத்தை பத்தி கணிக்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு ஜோதிஷ கஜகேசரி. டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். சார் நீங்க சொல்லுங்க, எடப்பாடி பழனிசாமி அவரோட ஜாதகப்படி இப்ப வந்து என்ன நிலைமை இருக்கு? அவரோட அரசியல்ல வந்து குழப்பங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய நியூஸ் பாத்துட்டு இருக்கோம். அதுக்கு ஜாதக ரீதியா ஏதாவது காரணங்கள் இருக்கா? அதுக்கு என்ன தெளிவு அப்படிங்கறத உங்க மூலமா நாங்க தெரிஞ்சுக்க விரும்புறோம். அதாவது அரசியல் ரீதியாக குழப்பங்கள்னா அந்த மாதிரி ஒண்ணும் எனக்கு தெரியல. ஓகே, அரசியல் குழப்பங்கள் வந்து எல்லா இடத்துலயுமே காமனான விஷயம் தான். ஆனா இப்போ அவருடைய ஜாதகத்தின் கணித்து பார்க்கக்கூடிய விஷயங்கள்னா அவருடைய தசாபதிகள் வந்து ரொம்ப மேஜரான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஓகே, முதல் விஷயம் அதுல அவருடைய நட்சத்திரம் மற்ற விஷயங்கள்லாம் டிசைட் பண்றதுக்கு முன்னாடி இப்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்து கிரக நிலைகள் எடுத்து பார்க்கும் பொழுது மேஷத்துல எப்பெல்லாம் செவ்வாய் ராகுவோடைய இணைவு நடக்கிறதோ அப்பெல்லாம் பொதுவாகவே அரசியல் குழப்பங்கள் ஏற்படும்ங்கிறது நம்ம வந்து நம்ம புத்தாண்டு பலன்கள்லயும் சொல்லியிருக்கோம், நியூ இயர் ராசி பலன்கள்லையும் சொல்லியிருக்கோம். அதாவது நான் என்ன சொல்றேன்னா தமிழ் புத்தாண்டுலயும் அதே மாதிரி இங்கிலீஷ் நியூ இயர்லயும் அந்த ப்ரெடிக்ஷன் சொல்லியிருக்கோம். சரிங்க சார். சோ செவ்வாய் ராகுடைய இணைவு நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அரசியல் தலைவர்களுடைய உடல்நிலைகள் சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்படும், அரசியல் கட்சிகளுக்குள்ள பிளவுபடும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆல்ரெடி நம்ம டச் பண்ணியிருந்தோம். அது ஒரு பேஸான மெயினான காரணமா தான் எடுத்துக்கணும். ஏன்னா செவ்வாய் ராகுடைய இணைவுங்கிறது சாதாரணமான இணைவு கிடையாது. செவ்வாய்னாவே விஸ்போட்டனம்னு சொல்லுவோம், ஒரு விஷயத்த பெருசா பண்றது, ஒரு ரொம்ப ஆக்ரோஷமா பண்றது. செவ்வாய்ங்கிறதே பேசிக்கலா ராஜகிரகம். சோ அந்த மாதிரி ராஜகிரகத்தோட இணைவு ராகுங்கிற மல்டிபிளிகேஷன் எக்ஸ் ஃபேக்டர்ங்கிறவருக்கு வந்து அது பெருசா பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். சோ செவ்வாயோட கரகத்தில் இருக்கக்கூடிய நிலப்புலன்கள் சார்ந்த விஷயங்கள், ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய விஷயங்கள்ல எதெல்லாம் மூர்க்கத்தனமாக விஷயங்கள் இருக்கோ, அரசியல் சார்ந்த விஷயங்கள் இருக்கோ, அதெல்லாம் வந்து கண்டிப்பா பெரிய அளவுக்கு பிரமிக்கவிருக்கும் சொல்லலாம். சோ அந்த மாதிரி குழப்பங்கள் நடவுக்கான காரணம் தான் இது ஒரு காரணமா நான் கருதுறேன் அஸ் அன் அஸ்ட்ராலஜர் சொல்லணும்னா. அதோடைய மெயின் ரிசர்ச் எடுத்து பார்க்கும்பொழுது இதுல யார் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க பார்க்கும்பொழுது அந்த மாதிரி குழப்பங்கள் இப்ப மகாராஷ்டிரால நடக்கக்கூடிய குழப்பம், இப்ப என்டையர் பொலிட்டிக்கல் சினாரியாவே வந்து மகாராஷ்டிரால மாறிடுது. ரீசன் இதேதான், செவ்வாய் ராகுடைய குழப்பம் வந்து டக்குன்னு ஒரு கட்சியை தூக்குறதும் ஒரு கட்சியை வந்து அப்படியே இறக்கி விடுறதும் இது ரொம்ப இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் தான். கிட்டத்தட்ட எவ்ரி 18 இயர்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் நடக்கும், அது ஒரு ட்ரெண்ட்னே சொல்லலாம். சோ இப்ப இவருடைய ஜாதகத்தின் பிரகாரம் ஒன்னொன்னா எடுத்து கணிக்கலாம் இப்போ என்ன சிச்சுவேஷன் இருக்குன்னு பாக்கலாம். ஓகே, ஆனா இப்ப ஆட்சியில இருக்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற ஒரு பார்ட்டி இருக்கிறாங்க. இது வந்து இப்போ ஆட்சியில இல்லாத ஒரு கட்சியில இந்த மாதிரி ஒரு நிகழ்வு வந்து நடந்துட்டு இருக்கு. நீங்க சொல்றீங்க ஒவ்வொரு 18 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரெண்ட் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து அப்ப ஆளும் கட்சியில இந்த மாதிரி ஏதாவது தாக்கங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? அதாவது எப்படின்னா இப்போ இந்த கிரக நிலைகளை வைத்து சொல்றதுல ஒரு ஒரு ராசிக்கு ஒரு ஒரு கிரகங்கள் இருக்கு, ஒரு இடங்கள் இருக்குன்னு சொல்லலாம். மிதுன ராசி எடுத்துட்டோம்னா மிதுன ராசியோட பாதி போர்ஷன் வந்து சென்னைன்னு சொல்லலாம், கடகராசி பொறுத்தவரை தமிழ்நாடுன்னு சொல்லலாம். மேஷத்தையும் மீனத்தையும் குறிக்கக்கூடிய இடம் வந்து சௌராஷ்டிரம் மகாராஷ்டிரம்னு சொல்லுவோம். அதனால மகாராஷ்டிரால இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கலாம். அதே மாதிரி ஆளுங்கட்சி எதிர்கட்சிங்கிறது எந்த மாதிரி ஒரு செக்மெண்டேஷன்லாம் அதுல ஆக்சுவலா பிரிக்க முடியாது. சொன்னா ஆளுங்கட்சின்னா அந்த தலைவருக்கு கொடுக்கக்கூடிய ஜாதகம் அதுதான் வந்து டிசைட் பண்ணும். சரி, அப்படி பார்க்கும்பொழுது இந்த இடத்துல ஆளுங்கட்சி நடக்கலையா அப்படின்னு கேட்டா வாய்ப்புகள் இருந்திருக்கவில்லை, ஏன்னா அந்த கிரகத்துக்கு அந்த வீதியம் இல்லை. ஆனா அந்த இடத்தை குறிக்கக்கூடிய அந்த ராசியை குறிக்கக்கூடிய இடம் பார்த்தோம்னா மகாராஷ்டிரா குறிச்சது. சோ ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல ஆளுங்கட்சியா இருந்தது இப்ப வந்து எதிர்கட்சி ஆகக்கூடிய நிலைமை.
ஓகே, திஸ் இஸ் வாட் இஸ் பாசிபிள். ஓகே, இப்ப வந்து அவங்க இபிஎஸ் அவர்களோட தலைமையா இல்ல ஓபிஎஸ் அவர்களோட தலைமையா அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு பேச்சுவார்த்தை வந்து நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து யார் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு? அது ஜாதகத்தை தெளிவா அந்தந்த ஜாதகங்கள் பார்க்கும் பொழுதுதான் சொல்ல முடியும். ஒரு டேட்டா அனாலிசிஸ் பாக்குறச்சு எங்கிட்ட இபிஎஸ் அவர்களுடைய ஜாதகத்துல தோராயமா ஒரு அக்யூரட்சி எங்கிட்ட இருக்கு, பட் ஓபிஎஸ் அவர்களோட ஜாதகம் எங்கிட்ட கிடையாது. சோ அது வந்து நம்ம பிரச்சனை போட்டுதான் செக் பண்ணோம், என்ன நிலைமை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது நம்ம பாத்துக்கணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இபிஎஸ் பாக்கணுமா ஓபிஎஸ் உடைய ஜாதகத்தை பாக்கணும்? இபிஎஸ் அவர்களோடதே பாத்துக்கலாம். சோ இப்ப இபிஎஸ் அவருடைய ஜாதகத்தின் பிரகாரம் பாக்குறச்சு அவருடைய டேட் ஆஃப் பர்த் வந்து 20/3/1954. அவருடைய டைமும் டேட்டும் பிளேஸ் எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ அந்த வியூவர்ஸ் வந்து நம்ம டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. பிறந்த திதி பாத்தீங்கன்னா பிரதமை திதி தேய்பிறை, ஹஸ்த நட்சத்திரம் 1வது பாதம், கன்னிராசி, ரிஷப லக்னத்துல அவர் பிறந்திருக்கார். ஓகேவா? சோ இந்த ஒரு கிரக நிலைகளை வைத்து நம்ம பாக்குறச்சு அவருடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்து பார்க்கலாம். அதாவது டோட்டலா ஒரு ஜாதகத்துல 12 பாவகங்கள் இருக்கும். அந்த 12 பாவகங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு பாவகம் அப்படிங்கிறது லக்ன பாவகம் சொல்லுவோம். லக்ன பாவகம் எப்படி இருக்கோ அது பொறுத்துதான் லைஃபே மாறும். லக்னம் அப்படின்னா உங்க தலையெழுத்து, உங்க தலையெழுத்து நல்லா இருந்ததுல லக்னம் சூப்பரா இருக்குன்னு சொல்லலாம். லக்னம் கட்டுப்படுத்தினா அதுக்கப்புறம் எல்லாமே கட்டுப்படும், ரியாலிட்டியா தான். ஒரு கிரகம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆக்சுவலா என்ன படம்னு பார்த்தோம்னா, ஒண்ணு உங்களுக்கு அகம் சார்ந்த விஷயங்கள்ல சந்தோஷம் கொடுக்கும். அகம்னா அருமையான சாப்பாடு, ஆனா லேட்டா கிடைக்கும், 3 மணிக்கு தான் சாப்பிட்டுருப்பாங்க பல பேர், ஆனா ஸ்டில் அவங்க சந்தோஷப்படுவாங்க. படுத்தோடனே தூக்கம், அதெல்லாம் வந்து அகம் சார்ந்த விஷயங்கள்னு சொல்லுவோம். புறம்னா டோட்டலி கமர்ஷியல் லைஃப், வெறும் வந்து பணம் 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 இந்த மாதிரி இருக்கக்கூடிய கிரகங்கள் கொடுக்கும். சோ எந்தெந்த கிரகங்கள் அவங்களை டாமினேட் பண்ணிருக்கு, அது எந்த லக்னத்துல வந்திருக்கோ அதுதான் வந்து இதனுடைய பலன்களாக எடுத்துக்கணும். இது விட்டு வேற எதுவுமே கிடையாது. உச்ச நீச்ச ஸ்தானம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாரம்பரியமா சொல்லியிருக்காங்க, ஆனா ஆக்சுவலா நடக்கிறது பார்க்கும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும்னு சொல்லலாம். அந்த கிரகத்து என்ன பண்ணும், வாட் இஸ் கோயிங் டு பி த ரிசல்டன்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதுதான் நடக்கும். சோ இந்த ஜாதகத்தின் அடிப்படையில லக்னம் முழுக்க முழுக்க நின்ற உபநட்சத்திரம் சுக்கரனாக இருக்கிறது ஒரு அகம் சார்ந்த தொடர்பை கொண்டிருக்கக்கூடியது. அப்ப அகம் சார்ந்த ஆட்டோமேட்டிக்கா கலை சார்ந்த உணர்வுகள், அரசியல் சார்ந்த உணர்வுகள், நிறைய விஷயங்கள்ல வந்து அவருடைய நுணுக்கமான அறிவு இதெல்லாம் வந்து இதுல தத்ரூபமா செயல்படக்கூடிய ஒரு தன்மை. அதாவது இயல்பாகவே உங்களோட மைண்டுடைய தன்னுடைய திங்கிங் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா வரும்னு சொல்லலாம். ஆனா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அவரு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டார். ஆனா அகம் சார்ந்த விஷயங்கள்ல பயங்கரமான ஒரு கான்சென்ட்ரேஷன் இருக்கக்கூடிய ஃபேமிலி பாண்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவருக்கு ரொம்ப இயல்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். இது பொதுவாகவே அவர் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் உள்ள அவரோட இயல்பு வந்து நீங்க சொல்றீங்க. ஆக்சுவல் சார்ட்ட வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப 2/6 பாவங்கள் நின்ற உபநட்சத்திரம் சூரியன். சோ சூரியன்னா பேசிக்கலா அரசாங்கம், அரசியல் ரீதியான விஷயங்கள். சோ ஆட்டோமேட்டிக்கா 2வது பாவத்துக்கும் சூரியன் தொடர்பு வந்துடுது, 6வது பாவத்துக்கும் சூரியன். 2வது பாவம்னா கற்பனை திறம், காசு, பணம், வரவு, பேச்சு, கம்பீரம். அப்ப சூரியன் அந்த இடத்துல 2வது பாவத்துடன் நின்ற உபநட்சத்திரமா இருக்கும் பொழுது கம்பீரமான பேச்சு திறமை, நேர்கொண்ட பார்வை, ஒரு விஷயத்த வந்து அவ்வளவு ஈஸியா, அதாவது நம்ம ஒரு படத்துல சொல்ற மாதிரி இப்படி தூக்கி நடக்கணும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரொம்ப இயல்பாகவே அது பிறக்கும் போதே அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அவங்க ஃபேமிலியிலுமே முன்னோர்கள்ல கண்டிப்பா பஞ்சாயத்து தலைவர்களாகவோ அந்த காலங்கள்லயே வந்து ஒரு ஜமீன் வம்சமாகவோ கண்டிப்பா இருந்திருப்பாங்க, அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அம்சம் வராது. 6வது பாவத்துக்கு நின்ற உபநட்சத்திரம் சூரியனாக வரும் பொழுது அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே திறன்பட அவர்னால செயல்படுத்த முடியும்னு சொல்லலாம். அந்த ஒரு கம்பீரத்தன்மை சொல்லலாம், ஆளுமை திறன் சொல்லலாம், அதிகாரம் பண்ணி ஒரு விஷயத்த முடிக்கக்கூடிய தன்மை. இந்த இடத்துல அதிகாரங்கிறது நம்ம பாசிட்டிவா தான் எடுத்துக்கணும், தவிர நெகட்டிவா எடுத்துக்க கூடாது. 2/6 பாவங்கள் இந்த அளவுக்கு செயல்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட டெரிட்டரிஸ் எல்லாம் அப்படியே அவர் பார்த்திருக்காருன்னு சொல்லுவோம். அது மட்டும் கிடையாது, ரொம்ப முக்கியமான ஒரு லக் ஃபேக்டர்ங்கிறது அவருக்கு பயங்கர ஃபேவரபிள் பண்ணும். நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம், எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு லக்னு ஏன் வந்திருக்குன்னு பார்த்தோம்னா, நிறைய பேர் ஜோதிட ஆர்வலர்களுக்கே நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த ஜாதகத்தின் படி 3, 8, 11, 12 கூடிய பாவங்கள் நின்ற உபநட்சத்திரம் செவ்வாய். சோ செவ்வாய்ங்கிறது ராஜ பதவி பிராப்தி ரஸ்தோன்னு சொல்லுவோம். அப்ப அவர் வந்து 8, 12 கூடிய பாவங்கள்ல செவ்வாய் இருக்கும் பொழுது 8வது பாவகமும் 12வது பாவகமும் முழுக்க முழுக்க மறைவான ஸ்தானத்தை மட்டுமே குறிக்கக்கூடிய இடங்கள். அதே மாதிரி எதிர்பார்க்காமல் நடக்கக்கூடிய விஷயங்கள், அது அசம்பாவிதமா இருக்கலாம் இல்ல ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்கலாம். இந்த 12வது பாவம்னா ரகசியமாக நடக்கக்கூடிய வேலைகள்னு சொல்லலாம், இடமாற்றம் சொல்லலாம், வேற ஒரு இடத்திற்கு குடிபெயர்ந்து அங்க போய் இருக்கிறது. அவர் பிறந்து விழுந்தது எல்லாமே சேலமா இருந்தாலும் அவர் வேலை செய்யக்கூடிய இடம் ஃபுல்லாவே சென்னையா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சாம்பிள் மட்டும்தான். அதே மாதிரி அவரோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுவுமே யாருமே அந்த அளவுக்கு இது பண்ண முடியாது. ஹி ஹாஸ் இஸ் ஓன் பார்ட் ஆஃப் திங்கிங் சொல்லலாம். அந்த இடத்துல வந்து 3வது பாவகம், 8வது பாவகம், 11வது பாவகம், 12வது பாவகம் அனைத்துமே நின்ற உபநட்சத்திரம் செவ்வாயா இருக்கனால 3வது பாவகம்ங்கிறது தன்னை பத்தி கோல் சொல்லுது. உங்களை பத்தி என்ன கேட்டாங்கன்னா உங்க பேரே தெரியாம நான் ஒரு எனக்கு ஒரு அபிப்பிராயம் ஒரு பிம்பம் இருக்கும். இப்ப அவங்கள பத்தி கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு ஒரு பிம்பம் இருக்கும்.
அது நல்லதா கெட்டதான் டிசைட் பண்றது மூணாம் பாவகம் தான். சோ இந்த இடத்துல வந்து இவருக்கு வந்து நின்ற உபநக்ஷத்திரம் செவ்வாயாக இருக்கிறது. அதுக்கப்புறம் நட்சத்திரங்கள் மாறி புதன் 7-11 பாவங்கள்ல மக்கள் செல்வாக்கு உடைய ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை அவர்னால கட்டி ஆடக்கூடிய ஒரு தன்மை வந்திருக்கிறதுன்னு சொன்னான். அந்த காலகட்டங்கள்ல செவ்வாயுடைய அந்தர சூக்ஷமங்கள் நடக்கும் பொழுது டக்குன்னு அவர் அப்படியே லிஃப்ட் பண்ணி ஒரு சீஃப் மினிஸ்டர் லெவலுக்கு உட்காரக்கூடிய ஒரு தன்மை இந்த ஜாதகத்துக்கு இயல்பாகவே உண்டு. இது நடக்கும் என்று அவருக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா, இல்லைன்னா நிறைய பேர்கிட்ட ஆல்ரெடி இது பண்ணிருப்பாங்க. பட் திஸ் இஸ் இயல்பாகவே இருக்கும் ஒண்ணு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், இப்ப நடக்கக்கூடிய தசாபதிகளை கண்டிப்பா கன்சிடர் பண்ணும். இப்ப பிறக்கக்கூடிய நட்சத்திரம் இப்போ அதே நட்சத்திரமா கேட்டா கிடையாதுன்னு சொல்லலாம். இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு ஆயில நட்சத்திரத்துல பிறந்துட்டீங்கன்னு வைங்க, இப்ப நீங்க ஆயில நட்சத்திரமா கேட்டா கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு ஒரு நட்சத்திரமே 10-10 வருஷத்துக்கு ஒரு டேர்ன் அரவுண்ட் கொடுத்துட்டே இருக்கும். ஜீவகாரகன் குருன்னு சொல்லுவோம், சோ அவர் மாறிண்டே இருப்பாரு. சோ ஆட்டோமேட்டிக்கா தசாபதி மாறிண்டே இருக்கும். தசாபதி மாற மாற நட்சத்திரம் உங்களுடைய சூக்ஷமங்கள் மாறும், உங்களுடைய பிஹேவியர் மாறும், உங்களுடைய ஆட்டிடியூட் மாறும். நீங்க பிறந்து வழங்கக்கூடிய அந்த சூழலும் இப்ப இருக்கக்கூடிய சூழலும் ஒன்னான்னு கேட்டா கிடையாது, பாசிபிளே கிடையாது. அதுதான் வந்து ஒரு ஜாதகத்துல. சோ அந்த சந்திரன் என்ன டிசைட் பண்ண போறதுன்னா 4, 5, 10 கூடிய பாவங்களை செயல்பட போறது சந்திரன். சோ அவருக்கு என்ன ரசாபலி நடந்துட்டு இருக்கோ அதுதான் அங்க கனெக்ட் ஆகும். சந்திரன்ங்கிறது எந்த விஷயமா இருந்தாலும் உடனடியாக செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. இவரோட ஜாதகத்துக்கு நடக்கக்கூடிய ரசாபதிகள் எடுத்து பார்த்தோம்னா புதன் மகாதசல புதன் புத்தி நடந்துட்டு இருக்கு. சோ அந்த புதன் ஏதாவது ஒரு பாவத்துல கனெக்ட் ஆகிறாரு எடுத்து பார்க்கும் பொழுது ரொம்ப முக்கியமான ஒரு பாவகமாக எடுக்கக்கூடிய அந்த திடீர் மாற்றம், திடீர் அரசியல் மாற்றம், திடீர் வளர்ச்சி, இது எல்லாமே இதுக்கு முன்னாடி எப்படி நடந்ததோ அதே ஒரு விஷயம் மறுபடியும் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம் அவருக்கு. சோ அந்த இடத்துல புதன் அப்படிங்கக்கூடியது 7-11 கூடிய பாவங்கள் செயல்படும் பொழுது விசித்திரமான ஒரு விஷயமா இருக்கும், எதிர்பார்க்காத விஷயமா இருக்கும், ஆனா அவருக்கு ரொம்ப சாதகமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழல் இந்த இடத்துல நடக்கும். அது ஏன் நடக்குதுன்னா ஒரு விஷயத்த ஒரு லெவலுக்கு மேல பொறுக்க முடியாம போகிறது தான் 8th பாவகம். 6th பாவகம்னா கண்ட்ரோல், 8th பாவம்னா அதோடைய பரிணாம வளர்ச்சி. ஐ கெனாட் கண்ட்ரோல் மை ஆங்கர் அப்படின்னு சொன்னாங்க. நம்மளால முடியாது, ஒரு கோபம், ஒரு உத்வேகம், மனசுக்குள்ள வரக்கூடிய அக்ரஷன், இது எல்லாமே 8th பாவத்துக்குரிய ஒரு காரகத்துவம் சொல்லுவோம். சோ இந்த இடத்துல வந்து இவருக்கு நின்ற நட்சத்திரமாக புதன் வருவது, தான் நின்ற உபநட்சத்திரமாக புதன் வருவது, புதன் தசை புதன் புத்தி வேலை செய்கிறது, ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் நடந்துருச்சுன்னா இவர் வந்து இந்த இடத்துல வந்து இவர் தான் பிரகாசமா பிரதிபலிக்கக்கூடிய அம்சங்கள். சோ புதன் தசை புதன் புத்தி செவ்வாயோடைய அந்தரத்துல இருந்து இந்த ஒரு வேலையை கண்டிப்பா ஆரம்பிச்சிருப்பாருன்னு சொல்லலாம். அந்த செவ்வாயுடைய அந்தரம் எப்ப வருதுன்னு பார்த்தோம்னா 2023 ஜனவரி மாசத்துக்கு அப்புறம் பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய ஸ்தானங்கள், சடன் மாற்றங்கள், எதிர்பார்க்காத லக் ஃபேக்டர், சேம் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் ஏர்லியர், அதே சுச்சுவேஷன் வேறொரு ரூபத்துல இவரை தூக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் இப்ப நடக்க போறதுன்னு சொல்லலாம். இது ஒரு பயங்கர சிண்டிலேட்டிங் ஃபேக்டர்னே சொல்லலாம். புதன் தசை புதன் புத்தி செவ்வாயோடைய அந்தரம், ஒரு ஸ்ட்ரைக்கர் காயின் கரெக்டா ரெடியா நின்னு இருக்கு. அந்த இடத்துல முன்னாடி ரெட் காயினா இல்ல வேற ஏதாவது காயினாங்கிறது இப்ப நடந்துட்டு இருக்கு. சோ ரெட் ஆல்ரெடி வந்து கரெக்டா மாட்டிரும் அவருக்கு. அதனால வந்து எப்படி பார்த்தோமே 2023 ஜனவரி 27th அப்புறம் அந்த அந்தரம் கிட்டத்தட்ட 19th ரெண்டரை மாசத்துல அவர் லைஃப்ல மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட், அரசியல் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றம், பாசிட்டிவான மாற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் இந்த ஜாதகத்துக்கு. அதே மாதிரி இந்த புதன் தசை புதன் புத்தி வேறொரு ரூபத்திலையும் அவருக்கு கனெக்ட் ஆகிறது. ஒரு விஷயம், உங்க லக்னத்தை தொடாம எந்த ஒரு வேலையும் நடக்காது. சோ அந்த லக்னம் நின்ற நட்சத்திரமும் புதன், நின்ற உபநட்சத்திரமும் புதன், நடக்கிறது புதன் தசை புதன் புத்தி நடந்துட்டு இருக்கு. சோ புதன் புதன் இங்க ஆக்டிவேட் ஆயிருச்சு. சோ புதன் தசை புதன் புத்தி சுக்கரனுடைய அந்தரம் ஆரம்பிக்கும் பொழுது இந்த எண்ண ஓட்டம் செயல்பாடுகள் கண்டிப்பாக வந்திருக்கும். சோ அப்படி பாக்குறச்சு சுக்கரன் அப்படிங்கிறது 9/5/2022 இந்த டேட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு டேட் பார்த்தோம்னா 4/7/2022 நம்ம ஷூட் பண்ற டேட். இந்த டேட்ல இருந்தா அவருக்கு மனசுல அந்த உத்வேகம் வந்திருக்கணும், ஒரு சேஞ்ச் பண்ணணும்னு வந்திருக்கணும், எண்ண ஓட்டங்கள்ல செயல்பாடுகள் மாறி இருக்கணும். லக்னம் அப்படிங்கிறது தலைமை பண்புன்னு சொல்லுவோம், ஆண்மை தன்மைன்னு சொல்லுவோம், பெண்ணுடைய தன்மைன்னு சொல்லுவோம், டிபெண்ட்ஸ் யார் யார் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு விஷயத்த செயல்படக்கூடிய தன்மை கொடுக்கறது லக்னம் தான். லக்னத்தோட எண்ண ஓட்டங்களை வைத்தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பிரெயின் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். இது கொடுத்தாதான் காலில் சுண்டு விரல் ஆட்டணுங்கிற ஒரு தன்மை போ. ஸோ பிரெயின் மேக்ஸ் அ மேஜர் பேக்ட்னு சொல்லலாம். அப்படி பாக்குறச்சு லக்னம் இந்த இடத்துல ஆக்டிவேட் ஆக போறது. லக்னம் வந்து சுக்கரன் கனெக்ட் ஆகும்போது ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆயிடுது. சோ எப்படி பார்த்தாலுமே 2/10/2022 வரைக்கும் இந்த குழப்பங்கள் இருக்கும். ஆனா அவர் லக்னமே ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆயிருக்கனால இந்த ஜாதகத்தின்படி இவருக்கு ஒரு சூப்பரான டைம்னே சொல்லலாம். அதாவது இருக்கக்கூடிய நிலைகளை வைத்து இவருக்கு ஒரு பிரம்மாண்டமான டைமிங்காக அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அதுலயும் ஸ்பெசிபிக்கா 22/7/2022 அவரு ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அவருக்கு ஒரு பெரிய பதவி
அதாவது மக்கள் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயத்த அவரே டிசைட் பண்ணி பண்ணக்கூடிய ஏதோ ஒரு தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பதவி கண்டிப்பா அவருக்கு பிராப்தம் உண்டுன்னு சொல்லும். இந்த காலகட்டங்களில் என்னுடைய ப்ரிடிக்ஷன், என்னுடைய கணிப்பு கரெக்டா இருந்தா ஒரு முக்கியமான ஒரு டெசிஷன், ஒரு ஐடியா, ஒரு பிரேக் த்ரூ வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். 27/22/7/2022 அதாவது 22 July 2022 ஒரு பெரிய மாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள். இதோட பிரகாசமா பாக்குறச்சு அவருக்கு வந்து அடுத்த செவ்வாயோட அந்தரம் வந்து ரொம்ப பெருசா தூக்கி கொடுக்கணும்னு சொல்லலாம். எதிர்பார்க்காத லக் ஃபேக்டர் வந்து இதுக்கு முன்னாடி எப்படி நடந்ததோ அப்படியே வேற ஒரு ரூபத்துல நடக்கும், அவருக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 2023 January 27 அப்புறம் ரொம்ப பிரம்மாண்டமான பிரகாசம் வரக்கூடிய வாய்ப்புகள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கண்டிப்பாக உள்ளது. முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமியோட ஜாதகத்தை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கிட்ட சார் ரொம்ப டீட்டெயிலா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.